அனைவருக்கும் வணக்கம் முதியோரை போற்றி மதிப்போம் முதுமையின் நிகழ்வுகளை விஞ்ஞான ரீதியில் நோக்கும்போது போது அவர்களுக்கு வரும் உடலியல் தொழில்பாடு பாதிப்புகள் அதிகம் இவற்றால் உணர்வு சக்தி குறைய தொடங்கும் இளமைக்கு எப்பொழுதுமே முதுமை பற்றிய அறிவு இருத்தல் வேண்டும் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வாழ நாமே தடுமாறிக் போது வயதும் முதுந்தோர் எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை கருத்தில் கொண்டுதான் முதியோருக்கான தனி தினமும் சிறப்பு திட்டங்களும் கொண்டு வரப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஐநா சபை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது ஆண்டுதோறும் அக்டோபர் முதல் தேதி உலக முதியோர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நலன் மற்றும் பராமரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வந்தது இந்த சட்டத்தின் மூலம் கைவிடப்பட்ட மூத்த குடிமக்களுக்கு சட்டப்படியாக பாதுகாப்பு வழங்குதல் உறவினர்களால் ஒதுக்கப்பட்ட மூத்த குடிமக்களின் சொத்துக்களை மீண்டும் ஒப்படைத்தல் மூத்த குடிமக்களுக்கான பராமரிப்பு இல்லங்கள் நிறுவுதல் என பல சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இன்றைய சூழலில் முதியோருக்கான சுதந்திரம் பங்களிப்பு வயதில் மூத்தவர்களை மதித்தல் போன்றவற்றை நடைமுறையில் முழுவதுமாக சாத்தியமாக்குவதுதான் இந்த தினத்தின் மூலக்கூறு இன்னும் கூறப்போனால் உலக அளவில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நிலவரப்படி அறுபது வயதுக்கு மேற்பட்டோர் அறுபது கோடியை தாண்டியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன இவ்வாறான எண்ணிக்கை அதிகமாவது பெரும்பாலும் நம்மை போன்ற வளரும் நாடுகளில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது உலகமெங்கும் வாழும் முதியோர்களின் நலம் மற்றும் அவர்களின் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் குறித்து ஆராய்வதும் அவர்களுக்கென ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதுமே இந்த நாளின் பிரதான நோக்கம் புகழ்பெற்ற புதுக்கவிதை ஒன்று உண்டு வீட்டுக்கு பெயரோ அன்னை இல்லம் அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம் இந்த இரு வரி கவிதை பல சொல்ல முடியாத கதைகளை சொல்கிறது நமக்கு அண்மை கால ஆய்வுகளின்படி கடந்த பத்து ஆண்டுகளில் முதியோர் இல்லங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இயந்திரமான வாழ்க்கை மேலை நாட்டு கலாச்சாரத்தின் தாக்கம் போன்றவற்றின் காரணமாக பெற்றோர் பிள்ளைகளுக்கான உறவில் விழும் விரிசல் அதிகரித்து கொண்டே செல்கிறது இந்த இயந்திர வாழ்க்கையில் சிக்குண்ட நாம் நம் பெற்றோருடனும் மனிதருடனும் பேசும் நேரத்தை குறைத்து கொண்டே வருகிறோம் பெரியோர்களை மதிக்க வேண்டும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற அறிவுரை கூறி வளர்த்தல் வேண்டும் நம் தலைமுறைகளின் விருதுகளை தந்த ஆலமரங்களை தலை தாழ்த்தி வணங்குவோம் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் மதிக்க வேண்டிய மனிதர்கள் இவர்கள் வயது மிகுந்த நமது பெற்றோர்களையும் ஆதரவற்ற பெரியோர்களையும் மதித்து அனைத்து ஆதரவளிக்கும் நல் எண்ணங்களையும் நல் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்வோமாக நாளை நமக்கு வரும் முதுமையை இன்றிலிருந்தே மதித்து போற்றி வாழ்வோமாக நன்றி இதுபோன்ற வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யவும்